السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கட்டுப்பட்டு வாழ்வதற்குண்டான வாய்ப்பையும், அவர்களுடைய திருப்தியை, அவர்களுடைய வழிகாட்டுதலை பெற்றிருக்கக்கூடிய அந்த சிறப்பான வாழ்வை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. எல்லா தருணங்களையும் ஏக இறைவனாம் அல்லாஹுவை மட்டுமே அஞ்சி வாழ்வதற்கும், அவரிடத்தில் மட்டுமே நம்பிக்கை வைப்பதற்கும், அவனுடைய கட்டளைகள் அனைத்தையும் பிறகாமல் நாம் சரியான முறையிலே பின்பற்றுவதற்குண்டான வாய்ப்புகளையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்து அருள் புரிவானாக. மிக குறிப்பாக இந்த துலஹஜ் மாதத்தில் என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டும் என்று அல்லாஹும் ரசூல் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்களோ, நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார்களோ, அந்த அமலை இஹ்லாஸான முறையில் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கும், உலகில் உள்ள எல்லா இஸ்லாமியர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த மாதம் இருக்கிறதே, அதுவும் குறிப்பாக இந்த 10 நாட்கள் துலஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலே மிக மிக ஏற்றமானது என்பதை எல்லாம் நம்ம கடந்த தினங்களிலே பார்த்தோம். இந்த மாதங்களில், இந்த 10 தினங்களில் நாம் செய்ய வேண்டிய அமல்களில் மிக முக்கியமான அமல்கள் என்னென்ன என்பதை வரிசையாக பார்த்து வருகிறோம். அதுல முதலாவது தௌபா. அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய்யணும், அதிகமா அல்லாஹ்ட்ட பாவம் மன்னிப்பு தேடணுங்கிறத பார்த்தோம். அந்த தௌபாவின் மூலமாக நமக்கு என்னென்ன பிரயோஜனம் கிடைக்கும் என்பதையும் நம்ம பார்த்தோம். ரெண்டாவது இறை நம்பிக்கை. எப்படி இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும், அன்னை ஹாஜிரா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும், இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருந்தார்களோ, அப்படிப்பட்ட அந்த இறை நம்பிக்கை நம்மிடத்தில் வர வேண்டும். அதுவும் குறிப்பாக இந்த மாசத்துல, இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல நம்ம அதிகமான இறை நம்பிக்கையோடு, எப்பயுமே இறை நம்பிக்கையோடு இருக்கணும், இந்த மாசம் கொஞ்சம் அதிகமாக என்ன செய்யணும், கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து மூன்றாவதாக மிக முக்கியமான ஒரு அமல், இன்ஷால்லா இது தொடர்ந்து அப்படி ஒரு கடைசி வரும், அதாவது இந்த பத்துலகத்தை 10 வரையிலும் என்ன அப்படின்னு சொல்லிட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, துல்ஹஜ் மாதத்தினுடைய 10ஆம் நாள், நல்லா கொண்டு துல்ஹஜ் மாதத்தினுடைய 10, அதாவது பெருநாள் கொண்டாடுறவங்க, அந்த நாளில் ஆதமுடைய மக்கள், அதாவது இந்த சமூகம் இருக்குது, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்களே வச்சு மிக உயர்வான ஒரு அமல் இருக்குன்னு சொன்னோம்னா, இஹ்ராசு தமி, ரத்தத்தை ஓட்டுவது. ரத்தத்தை ஓட்டுறதுன்னா பிராணியை அறுத்து பலியிடுவது அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பிராணியை அறுத்து பலியிடக்கூடிய அந்த குர்பானின்னு சொல்லக்கூடிய ஒரு அமல் இருக்குது, அதுதான் ஆக உயர்வான ஒரு அமல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னார். அப்ப ஒரு சஹாபி கேட்கிறாங்க, யார சொல்லுல்லா ஜிஹாதை விடவா அப்படின்னு கேட்கிறாங்க, ஆம் ஜிஹாதை விட. யார சொல்லுல்லா ஹிஜ்ரத்தை விடவா, ஆம் ஹிஜ்ரத்தை விட. பெரிய பெரிய நிறைய அமல்களுக்கு ஒன்னா சொல்லி கேட்கிறப்ப, எல்லாத்தையும் விட குர்பானியுடைய அந்த நாள்ல குர்பானி கொடுக்கறதுதான் ரொம்ப சிறப்பானது, ரொம்ப ஏற்றமானது என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் சொன்னாங்க. ஒருத்தர் ஹிஜ்ரத்துல இருக்கிறாருன்னா அவங்க வேறு பிரச்சனை, அந்த தினத்துல நான் ஹிஜ்ரத்து போறேன்னா அதை விட சிறப்பான அமல் இது ஹிஜ்ரத். அந்த துலாஜி பிறை 10ல நான் ஹிஜ்ரத்து போலான்னு இருக்கிறேன், இது ஒரு சாய்ஸ். இன்னொன்னு குர்பானி கொடுக்கலான்றது, ரெண்டுல எதை செய்யலாம்னு கேட்டோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருப்பாங்க, குர்பானியை தான் சொல்லியிருப்பாங்க. காரணம், அந்த நாள்ல குர்பானி ஆட்டை அறுத்து, மாட்டை அறுத்து பலியிடுவது இருக்கிறது, அதுதான் உயர்வான ஒரு அமல் என்று நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்லித்தரான். இந்த குர்பானி அப்படின்னு இருக்குதே, இது வந்து நம்முடைய சமூகத்துக்கு மட்டும் குறிப்பான ஒன்று கிடையாது. சில அமல்கள் இருக்குது, அந்த அமல்கள் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரல இருக்கு. திருமணம், ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தொடங்கி அந்த திருமண வாழ்வு இருக்குது, கடைசி வரையும் அந்த திருமணங்கிற அமல் என்னது நீடித்து இருக்கிறது. அதே மாதிரி வணக்க வழிபாடுகள்ல ரொம்ப முக்கியமான ஒரு வணக்க வழிபாடு, இந்த அறுத்து பலியிடுதல் சொல்லக்கூடிய இந்த குர்பானி இருக்குது. இதுவும் ஆதம் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்தே இருக்குது. நமக்கு எல்லாம் தெரியும், ஹாபிலும் காபிலும் ஒவ்வொருவரும் ஆட்டை அறுத்து பலியிட்டார்கள். ஒருவருடைய குர்பானி அல்லாஹ் கபூல் செய்தான், ஒருத்தருடைய குர்பானியை கபூல் செய்யலுங்கிற வரலாறு நமக்கு தெரியும். அப்ப ஆதம் நபியினுடைய காலத்திலிருந்து கியாமத்து வரை இருக்கக்கூடிய அமல்கள்ல இதுவும் ஒரு முக்கியமான ஒரு அமல். குர்ஆன் ஷரீஃபில் கூட அல்லாஹ் சொல்லுவான், உம்மத்தின் ஜஆல்னா மன்சகன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அதாவது ஒவ்வொரு சமூகத்திற்கும், ஒவ்வொரு உம்மத்திற்கும் நாம் என்ன செஞ்சோம், ஏதோ ஒரு விதத்துல அவர்களுக்கு குர்பானிங்கிற ஒரு அமலை நாம் கொடுத்திருந்தோம்னு அல்லாஹ் சொல்லித்தார். அப்ப ஆக உயர்வான இந்த அமல் இருக்குதே, கண்டிப்பாக எல்லோரும் என்ன செய்யணும், கொடுத்தே ஆகணும்.
எல்லோரும் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், மதினாவில் வாழ்ந்த 10 வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த 10 வருடம் அது குறிப்பாக சொல்றதாக இருந்தால், அந்த ஈதுல் அல்லாஹாவுடைய அந்த பெருநாள் எப்பொழுது கடமையாக்கப்பட்டதோ அன்றிலிருந்து கடைசி வரை 1 வருஷம் கூட என்ன செய்யல, குர்பானி கொடுக்காம இருக்கல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிரப்பமாக குர்பானி கொடுத்தாங்க. ரொம்ப ஏழையாக இருந்தாலும் கூட, ரொம்ப எளிமையாக வாழ்ந்தாலும் கூட, சாப்பிடுவதற்கே வழியில்லாத சூழல்கள் அவர்களுக்கு மத்தியில் இருந்தாலும் கூட, குர்பானிங்கிற அமலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டார்கள் என்று எந்த வருடத்தையும் பார்க்க முடியாது. அதனால இன்னைக்கு எல்லாரும் என்ன செஞ்சாலும் குர்பானி கொடுக்கணும். அது குறிப்பா இன்றைய காலத்துல ஒரு ஆடு அறுத்து பலியிடுதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய காசாக இன்றைக்கு சொல்ல முடியாது. ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சிரமமாக சூழல் இருந்துச்சு. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் சம்பாதிப்பாரு, எல்லாரும் சிரமப்பட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஏழை அப்படிங்கிற ஒரு உணர்வு இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. ஜகாத்து வாங்குறதுக்கு வர்றாங்க, அவங்க கையிலையும் கிட்டத்தட்ட 10-20,000 ரூபாய் பணம் இருக்கு. ஒரு 10,000 ரூபாய் பணம் இல்லாத அளவிற்கு நான் ஏழை என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. அல்லாஹருக்கும் அவர்களுக்கும் உண்டான விஷயம் அது. ஆனாலும் பெரும்பாலும் எல்லாரும் குர்பானிங்கிற அமல் என்ன செஞ்சிடணும், செஞ்சிடணும். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் மீது கட்டாய கடமை, எல்லாரும் செஞ்சிடணும்னு சொன்னாலும் கூட யார் மீது கட்டாய கடமைன்னு கேட்டோம்னா, அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த தினம், அதாவது துலஹஜ்ஜி துறை 10 அன்று காலையில ஒருவர் தன்னுடைய செலவுகள் போக, நல்லா கவனிக்க, தன்னுடைய செலவுகள் போக, தன்னுடைய குடும்பத்தாரர்களுக்கு செய்ய வேண்டிய, தான் சார்ந்திருக்கக்கூடிய மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய செலவுகள் போக, மிச்சமாக அவரிடத்துல கொஞ்சம் பணம் இருக்குது. அந்த பணம் ஒரு ஆடு வாங்குவதற்காகவோ, அல்லது ஒரு ஒட்டகத்துல கூட்டு சேர்வதற்காகவோ, அல்லது ஒரு மாட்டுல கூட்டு சேர்வதற்காகவோ எச்சமாக, அதாவது அதிகமாக அவரிடத்துல பணம் கொஞ்சம் மிச்சமாக இருக்கிறது என்று சொன்னால், அவர் மீது குர்பானி கடமை. இதுதான் நம்முடைய இமாமகம் நமக்கு சொல்லித்தரும். யாரின் மீது குர்பானி கடமை, அன்றைய தினத்துல துல்ஹஜ் பத்து அன்று ஒருவருக்கு தன்னுடைய செலவுகள் போக, நல்லா கவனிக்கணும், தன்னுடைய செலவுகள் போக, தான் தன்னை யார் சார்ந்திருக்கிறார்களோ, தன்னுடைய மனைவி மக்களாக இருக்கலாம், தன்னுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், இப்படி தன்னை யாரெல்லாம் சார்ந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படையான கட்டாய செலவுகள் இருக்குமல்ல, அது போக மீதம் இருக்கக்கூடிய பணம் ஒரு ஆடு வாங்குவதற்கு தகுதியாகவோ, அல்லது ஏதாவது ஒரு கூட்டு குர்பானியில் சேருவதற்கு தகுதியாகவோ இருக்குதுன்னு சொன்னோம்னா, அவங்க மேல குர்பானி கடமை என்று நம்முடைய இமாமர்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. அப்ப குர்பானி இவர்கள் மீது கட்டாய கடமை. ஆனால் பொதுவாக எல்லோரும் கொடுக்கலாம், எல்லோரும் கொடுப்பது நல்லது என்பதை நபியவர்களுடைய அந்த சுன்னத்தை நமக்கு என்ன செய்யுது, சொல்லி காட்டு. நபி அவர்கள் 1 வருஷம் கூட குர்பானி கொடுக்காம இருந்தது இல்லைங்கிற அந்த சுன்னத்தை நமக்கு காமிக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் என்ன செஞ்சிருங்க, குர்பானி கொடுத்துருங்க. ரெண்டாவது, இந்த குர்பானியில ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா இஹ்லாஸ். ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். இன்ஷால்லா நாளைய தினங்களில் குர்பானுடைய பிராணிகள் சம்பந்தமாக அதனுடைய சட்டங்களை பார்ப்போம். இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க வேண்டிய யார் மீது கடமைங்கிற அந்த விஷயத்தை பார்த்துட்டோம். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, குர்பானியினுடைய முதல் ஷருத்தே, அல்லாஹ் நம்மகிட்ட குர்பானியின் மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய முதல் விஷயமே என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இஹ்லாஸுங்கிற அந்த தான் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் எதை எச்சத்தை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார், வேற எதையும் நம்மகிட்ட எதிர்பார்க்கணும். குர்ஆன் குறிப்பில் வெளிப்படையாகவே அல்லாஹ் சொல்லிவிட்டான், மனித சமூகம் இளைமுறை காயாக சொன்னால் கூட எங்களுக்கு விலங்கலைன்னு நாளைக்கு சொல்லி தப்பிச்சிடக் கூடாதுங்கிறதுக்காக நேரடியாக என்ன சொல்லுவாங்க, தெளிவாக விளங்கும்படி என்ன செஞ்சுட்டா அல்லாஹ் சொல்லிட்டான், நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானிகளுடைய இறைச்சியோ அல்லது இரத்தமோ அல்லாஹ்வை வந்தடைவது கிடையாது. லை அனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா. லையனால லன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்றான். லன் அப்படிங்கிற வார்த்தை ஒரு இடத்துல புழங்கப்படும் சொன்னோம்னா, அரபியில இந்த இடத்துல ஒரு இடத்துல புழங்கப்படும் சொன்னோம்னா, அவசியத்துல மௌசூல் சத்தியமாக வரவே வராது அப்படின்னு சொல்ற மத்தியில் அதுக்கு சொல்லப்படும் அந்த வார்த்தை அல்லா சொல்ல லையனால் அல்லாஹுவா வலா திமாஉஹா. நீங்க கொடுக்கக்கூடிய ஆட்டினுடைய இறைச்சியோ அல்லது அந்த பிராணியினுடைய இறைச்சியோ அந்த பிராணியினுடைய இரத்தமோ எங்கிட்ட வராது. அதனால நீங்க என்ன செய்ய தேவையில்லை, அதை கவனிக்க தேவையில்லை. நீங்க எதை கவனிக்கணும், வலாகி எனாலுஹு அத்தத்துவா, வலாகி எனாலுஹு அத்தத்துவா. என்னிடத்தில் வருவது என்ன தெரியுமா, இறை அச்சம். உங்க உள்ளத்துல நீங்க என்ன நீயத்தோட கொடுக்குறீங்கிறது மட்டும்தான் நான் பார்க்கணும். அல்ல இதைத்தான் எதிர்பார்க்கணும். நீங்க எந்த நீயத்தோட கொடுக்குறீங்க, அந்த நீயத்தை வைத்துதான் நல்லா என்ன செய்வான், கபூல் செய்வான். அது பெருசு சிறுசு அப்படிங்கறத நல்லா பார்க்க மாட்டான், பெருசு அப்படிங்கறத பார்க்க மாட்டான்.
திருச்சுங்கிறத பார்க்க மாட்டான். சில சமயங்கள்ல சில செல்வந்தர்கள் என்ன செய்யறாங்க, 50,000 ரூபாய்க்கு ஆடு வாங்கிறது. இந்த ஊர்ல அப்படி கிடையாது, பொதுவாக இந்த ஊர்ல ஒரு 10-12 ரூபாய் 15 ரூபாய்க்கு மேல தாண்ட மாட்டாங்க பெரும்பாலும். அது எவ்வளவு பெரிய செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, எங்க ஊர் சைடு எல்லாம் என்ன செய்யறான்னா, ஏழைகள். நான் கடந்த வருடம் கூட சொல்லியிருப்பேன், நானு எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூர்ல ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு தள்ளுவண்டியில இட்லி விற்கிறார். நான் ஏன் இதை சொல்றேன்னா, அவர் தெரிஞ்சுக்கூடிய இந்த ஈமான பாருங்க, தள்ளுவண்டியில டெய் தினந்தோறும் நைட்டு இட்லி விற்கிறார். அவர் ஒரு ஆடு வாங்குறாரு, எப்ப ரமலான் முடிஞ்ச கையோட போய் மகாராஷ்டிரா சைடு அந்த சைடு இருந்து ஒரு ஆடு வாங்கிட்டு வருவார். அவ்வளவு பிரயாசப்படணுங்கிறது இல்லை, ஆனாலும் அவர் இந்த குர்பானி மேல உள்ள ஆட்டில் நினைத்தவர் ஆடுவார். அந்த ஆட்டினுடைய விலை 40,000-50,000 ரூபாய் இருக்கும், 40-50,000 ரூபாய் இருக்கும் அந்த ஆடு. அந்த உயர்ந்த ஜாதி, நல்ல டேஸ்டா இருக்கும், நல்ல இதா இருக்கும். நம்ம அல்லாக்கா அவருக்கு கேட்டேன், நீங்க இவ்வளவு செலவு செஞ்சு நீங்க போயிட்டு வரணுமா, நீங்க போயிட்டு வரதுக்கு ஒரு ஆடு வாங்கிடலாமா நீங்க திறப்பு சொன்னாரு. இல்ல ஹஜரத், அல்லாக்கா குர்பானி கொடுக்குறோம், நல்ல சிறப்பா இருக்கணும், இல்ல ஹஜரத் எப்பயும் கொடுக்க போறது இல்ல, வருஷத்துக்கு கூட அல்லா நம்ம கொடுத்துருக்கு அவர் சொன்ன வார்த்தை. அப்ப அவருடைய ஈமானம் அது மாதிரி நல்ல உயர்ந்த ஆடுகள் கொடுப்பது இது ரொம்ப முக்கியமானது. நல்ல விசலாடுகளை விரும்புறாங்க, ஆனா சில பேர் இருக்கிறாங்க பெருசா வாங்கி கொடுப்பாங்க, அவங்களுடைய கல்வில பெருமை இருக்குன்னு சொன்னோம்னா அதன் மூலமாக எந்த பிரயோஜனம் இருக்கா, அதன் மூலமாக எந்த பிரயோஜனம் இருக்கா? சுருக்கமா சொல்றதா இருந்தா, ஒரு அண்டா பால் வாங்கியாச்சு, எல்லாத்துக்கும் தர்மம் பண்ண போறேன் தர்மம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கடைசிய தர்மம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சோன்னு விஷத்தை கலந்துட்டா எப்படி இருக்கும், கொஞ்சோன்னு விஷத்தை கலந்துட்டா அதுதான் அந்த குர்பானி பிராணியில நீங்க கொஞ்சோன்னு கலந்துட்டீங்கன்னா கிபிர்னு சொல்லக்கூடிய பெருமையை, அடுத்தவங்களுக்காகங்கிற அந்த பெருமையை கொஞ்சோன்னு கலந்துட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அதுல எந்த பிரயோஜனம் இருக்காது. உங்களுக்கு வேணா கரிமிச்சமாகலாம், உங்களுக்கு கரிமிச்சமாகலாமே தவிர அதுல எந்த பிரயோஜனம் இருக்கா. அதனால ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் மனசுல வைக்கணும் இஹ்லாஸ்ங்கிற அதை ரொம்ப முக்கியப்படுத்தணும். ஆடுனுடைய ரேட்டு எவ்வளவுங்கிறத பார்க்கக்கூடாது. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் செலவு செய்தது ரொம்ப குறைவு, உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை விட கம்மி தான், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களை கவனிச்சு ரொம்ப ரொம்ப குறைவு, அப்துர்ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்களை கவனிச்சோம்னா ரொம்ப ரொம்ப குறைவு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு செலவழிச்சது உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருப்பேன், அப்துர்ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா ஒரு தடவை மதீனாவோட என்ன செய்யறாங்கன்னு கேட்டோம்னா, ஒரு இப்ப கடுமையான பஞ்சம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சமயத்துல நூற்றுக்கணக்கான ஒட்டகங்கள் ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள் அதன் மேல அப்படியே அவ்வளோ தானியங்களோடு இருக்குது, அப்படி ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் மக்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, மதினாவுல மக்களுக்கு தர்மம் செய்தார்கள் என்று நம்ம கிட்டாப்ல பார்க்கிறோம். அதே மாதிரிதான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஒட்டகம் மதினாவுல ஒரு ஒட்டகம் நிக்குது, இன்னொரு ஒட்டகம் ஷாம் தேசத்துக்கு நிக்குது, கிட்டத்தட்ட எத்தனையோ நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துல இன்னொரு ஒட்டகம் நிக்குதுன்னா எவ்வளவு ஒட்டகம் கணக்கு போட்டு பாரு, அத்தனை ஒட்டகம் அது எல்லாத்துக்கு மேலையும், அந்த ஒட்டகத்துக்கு மேல என்ன இருக்குது, தானியம் இருக்குது, அத்துணையையும் அல்லாஹருக்காக தர்மம் செய்தவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. அவங்க போட்டி போட்டு தர்மம் செய்வாங்க, அவ்வளோ செஞ்சிருக்கிறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க, அபூபக்கர் அதாவது அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க, உமர் ரலியல்லாஹு எல்லா சஹாபாக்களும் செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் கவனிச்சு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா எவ்வளோ செஞ்சிருக்காங்க நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். பொருள்களை வைத்து கவனிக்கின்ற பொழுது அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க 10,000 ரூபாய் செலவழிச்சாங்க அப்படின்னு ஒரு மதிப்பா ஒரு சும்மா ஒரு கற்பனையா சொல்றதா இருந்தா, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவங்க 1 ரூபா தான் செலவழிச்சிருப்பாங்க. 10,000 மடங்கு 1,000 மடங்கு அதிகமாக செலவழித்து சஹாபாக்கள் எவ்வளவோ இருந்தும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா, உலகத்துல எனக்காக இந்த மார்க்கத்திற்காக எத்தனையோ பேர் எவ்வளவு உதவிகள் செஞ்சிருக்கிறாங்க, எல்லோருக்கும் நான் கைமாறு செய்து விட்டேன், ஆனால் அபூபக்கருடைய உதவிக்கு மட்டும் என்னால் கைமாறு செய்ய முடியவில்லை, அதற்கு நாளை மறுமையில் தான் என்னால் கைமாறு செய்ய முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. 1,000 மடங்கு அதிகமா செஞ்சவங்களுக்கு எல்லாம் நான் கைமாறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சொற்பமா உதவி செஞ்ச அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு என்னால கைமாறு செய்ய முடியலன்னு சொன்னாங்கன்னா, இந்த இடத்துல நாம என்ன விளங்கணும்னா, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய உச்சகட்டமான ஈமான், உச்சகட்டமான இஹ்லாஸ். மற்ற சஹாபாக்கள் குறைவா இருந்துச்சுன்னு அர்த்தம் அல்ல, எல்லோரும் உயர்வாகத்தான் இருந்தார்கள், ஆனால் எல்லோரையும் கூட உயர்வாக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா இருந்தான். எல்லாரும் 99 மார்க்குன்னா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா 100 மார்க், எல்லாரும் 100 மார்க்குன்னா அவங்க 1 மார்க் அதிகமா இருப்பாங்க, ஆனா எல்லாரும் என்ன எடுத்தா இருந்தாங்க, உயர்வாகத்தான் இருந்தான். அப்ப அந்த இஹ்லாஸ் ரொம்ப முக்கியம், அந்த இஹ்லாஸோட குர்பானி, அதான் குர்பானி கொடுப்பதற்கு தகுதியானவர்கள் யார் இருக்கிறாங்களோ அவங்க முதல்ல உள்ளத்துல என்ன செய்யணும், இஹ்லாஸை உருவாக்கிக்கணும், முதல்ல இஹ்லாஸை உருவாக்கிக்கணும். இந்த இஹ்லாஸை கடுத்து அந்த குர்பானியினுடைய பிராணியின் தன்மை, அதனுடைய இறைச்சியின் சட்டங்கள், அதனுடைய மற்ற விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் பார்ப்பதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் தருவானாக. கேட்பதை கொண்டு சரியான முறையில் அமல் செய்யக்கூடிய ஒரு சூழலையும் அல்லாஹ் தந்தல்.